மாதிரி எடுபடி ஆயிட்டேன். அதனால இந்த தோல்விக்கு நான் பொறுப்பு கிடையாது. உண்மை சொல்லிதானே ஆனு சரண்யா, நீ வருத்தப்படாத. நீயும் பாவம்தான், என்னென்னமோ குட்டிகர்னால அடிச்ச, ஆனா அந்த பூஜையையும் குட்டிச்சவராக பார்த்த. உன்னைய மீறி பல காரியம் நடந்து போச்சுல, அதுக்கு நீயா பொறுப்பு? கத்திரிக்காய் சொத்தையா இருந்தா அதுக்கு அருவாமனைவா குத்தம் சொல்ல முடியும்? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? அதுங்களுக்கு உன் கையால சாவறதுக்கு கொடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோயே. நல்ல சமாளிக்கிறீங்க மீனாட்சி அம்மா. இருந்தாலும் ஒரு விதத்துல நீங்க சொல்றது உண்மைதான். இளரத்தம் சாதிக்கும் நினைச்சு அனுப்புனேன், என்ன சோதிச்சிருச்சு. இனிமே நான் சொல்றத மட்டும் நீங்க ரெண்டு பேரும் செஞ்சா போதும். அடுத்த பிளானா? ஆமா. யாரே? அதா சொன்னேனே, அடுத்த பிளான் என்ன? அதுதான் வாசல்ல வந்து நிக்குது, போய் கூட்டிட்டு வா. வசுந்தரா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. சரி, இப்போ நெய்யில வறுத்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் எடுத்து மேல தூவி விடு. சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. அப்பாடா, வாசனையே ரொம்ப நல்லா இருக்கே. லேக்க லேக்க, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. ஏமா, நீ போய் கதவு திறந்துட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அதேன் கேக்குறீங்க அத்தை? உங்க புள்ள என்ன? ஓ, சரி சரி. இல்ல, அது வந்து சரி சரி, புரியுது புரியுது. ஏய் லேகா, என்னடி இப்படி ஓபனா பேசிட்டு இருக்க? அது சட்டனு டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச அடப்பிரதமனா? சர்ப்ரைஸ் லேகா, எனக்காக அடப்பிரதமன் செய்ற. ஆமா, I just love this. ஹலோ ஹலோ, அடிப்பிரதமன் அடிபிடிச்சிருக்கும். வீட்ல ஒரே அட்ராசிட்டி தான். அவர் பாவம் குழந்தை, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. யாரு? சஞ்சய்க்கு ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை நம்பிட்டோம் நாங்க. சஞ்சய்க்கு இப்ப நானே போன் பண்ணி கேக்குறேன், அவர் வீட்டுக்கு வரும்போது என்னென்னலாம் செல்விஷம் பண்ணுவேன்னு ஒரு லிஸ்டே படிப்பாரு. கேக்கவா? இருங்க, போனீங்க போனீங்க. ஐயோ, வேணா வேணா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படி சரண் அடையிற வழிய பாரு. எங்க இப்படியா ஓபன் எல்லாம் பேசுவீங்க? இதுல என்ன இருக்கு? எல்லார் வீட்லயும் வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைங்க பண்ற சின்ன சின்ன செல்மிஷம் தானே இது? எங்க, நீங்க அதை விட ஜாஸ்திதான். நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு அதோ அந்த அடை இருக்குல்ல, தீய வச்சு குடுக்கணும்.
நீ அடி பிடிச்சி தீய வச்சு கொடுத்தாலும் நான் அப்படியே தேவாமிர்தமா சாப்பிடுவேன். ஏன்னா இது என் மனைவி எனக்காக ஆசையா சமைச்சது. சபரி, ஸ்வீட் நல்லா தான் வந்திருக்கு. நீங்க தைரியமா சாப்பிடலாம். கலரும் சூப்பரா தான் இருக்கு. சாப்பிடுங்க. ஏ லேகா, பாதாம் முந்திரி எல்லாம் கொஞ்சம் தூக்கல போட்டு சபரிக்கு கொடு. ஹா கரெக்ட். ஏன் சந்திரா, நீதா லேகாக்கு இந்த ஸ்வீட் பண்ண சொல்லி கொடுத்தியா? என்ன கேக்குறீங்க? அவளா, அவ இந்த ஸ்வீட் செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? வாவ் சந்திரா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பிரம்மாதமா சொல்லி கொடுத்துருக்க. சூப்பரா வந்திருக்கு பாக்குறதுக்கே. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய் பாய். சரி, டேஸ்ட் பண்ண ரெடியா? லைக் லைக் அந்த பாதாம் போட. எல்லாம் உங்களுக்கு தான். போதும் 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 போதும். அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் போட. என்ன வாசனடா! டேஸ்ட் பாருங்க. பிரமாதம், தாறு மாறு செம்மையா வந்திருக்கு. இந்தா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. பரவாயில்ல, ஏ சூப்பரா இருக்கு. இந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வணக்கம் மேடம். வாங்க சரவணன். என்ன ரெண்டு பேரும் யாருன்னு பாக்குறீங்களா? கோவில்ல உங்க ரெண்டு பேரால செய்ய முடியாத விஷயத்த இப்ப நான் சந்திரா வீட்லயே செய்ய போறேன். அதாவது சந்திரா வயித்துல இருக்கிறத கலைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு முயற்சி பண்ணியோ உங்களால முடியல. ஆனா நான் அவ வீட்லயே அவளுக்கு சிக்கல உண்டாக்கி அவ வயித்துல இருக்கிறத கலைக்க போறேன். அதுக்காக தான் இவரை வர சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றது குழப்பமா இருக்கு. புரியற மாதிரி சொல்றேன். சைக்கோசிஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கோசிஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதுவா? அதான் எனக்கு நல்லா தெரியுமே. என்னது? அதாம்மா, ஏதாவது ஒரு சைக்கிளை பார்த்தா கை கால்லாம் பரபரன்னு இருக்குமே, அதை எடுத்துட்டு ரொம்ப தூரம் ஓட்டணும்னு தோணுமே, அதான சைக்காசிக்கு. இந்த திருவிழால எல்லாம் கூட நாள் கணக்கா மணி கணக்கா சுத்தி சுத்தி ஓட்டுவாங்களே, அதை தானே சொல்றீங்க? ஐயோ, தெரியலனா பேசாம இருக்க வேண்டியதானே? கண்டதியோ உளராதீங்க. சைக்கோசிஸ் அப்படிங்கறது ஒரு மனோவியாதி. வியாதியா? அது முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? இப்ப சொல்றேன் கேளுங்க. நிஜத்தோட நம்மளுக்கு இருக்கிற தொடர்பை மொத்தமா அறுத்து போடுற உணர்வு தான் அந்த சைக்கோசிஸ் அப்படிங்கிற வியாதி. அதாவது ஒரு ஆளை பயமுடுத்தி பயமுடுத்தி பயத்தோட உச்சத்துக்கே அவனை கொண்டு போய் மனசு ரீதியா மன உச்சியோட விளிம்புல அவனை நிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான நோய் தான் இந்த சைக்கோசிஸ். நாம ஒரு விஷயத்த காட்டி ஒருத்தனை நல்லா பயமுறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் தனக்கு யாரும் கெடுதல் செய்யறதா அவங்களுக்குள்ளே அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு தன்னை சுத்தி ஒரு வட்டத்தை அவங்களே போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வட்டத்துல இருந்து மீள முடியாம அதுக்குள்ள சிக்கி பயந்து தவிப்பாங்க, நரக வேதனை அனுபவிப்பாங்க. அந்த பயமும் தவிப்பும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மனச பாதிக்கும். அதுக்கப்புறம் நாம அவங்கள பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களே ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தானா பயந்து அலறுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மன பாதிப்பு முத்தி கடைசியில ஆளே மொத்தமா மனசு பாதிக்கப்பட்டு அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதெல்லாம் சரிதான். நீங்க சொல்றத கேக்குறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றீங்க?
எதுக்கு சொல்றேங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்காக சொல்றேங்கிறது தான் முக்கியம். இந்த போட்டோவை நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருக்கிறவ தான் சந்திரா. நான் போன்ல சொன்னேனே, அவதான் இவ. அவ வயித்துல புள்ள வளருது. அவ வயித்துல வளருது கெதி கிழங்கி. அது இல்லாம போற அளவுக்கு நீங்க அவளை பயமுறுத்தணும். அவளை பயமுறுத்தி நீங்க அவ மனச பாதிக்க வச்சு அவளை ஒரு சைக்கோ பேஷண்டா நீங்க மாத்தணும். அதுதான் உங்க வேலை. இவ சரண்யா, அவங்க மீனாட்சி அம்மா, அவங்க சந்திரா வீட்டுல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் செய்வாங்க. ஏதாவது தகவல் தெரியணும்னாலும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சரவணன்? புரியுது மேடம். நீங்க தான் எல்லா டீடைலும் போன்லயே சொல்லிட்டீங்களே. இருந்தாலும் தெளிவா ஒரு தடவை நேர்லயும் சொல்லிட்ட, உங்களுக்கு உதவ போற இவங்க ரெண்டு பேரையும் ஒரு தடவை அறிமுகமும் படுத்திட்டேன். இவங்க மீனாட்சி அம்மா, சந்திரா வீட்டுல இருக்கிறவங்க. இவங்க சரண்யா, உங்க கூட இருக்கிறவங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் நீங்க போடுற திட்டத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்பகமான ஆளு. மா, நீங்க சந்திராவுக்கு என்ன உறவுமா? அது என் தம்பி வீடு. சந்திரா என் தம்பி மகனோட பொண்டாட்டி. அவ எனக்கு மக உறவு வேணும். அப்ப சரி. இவ சந்திராவால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்தவ. அவளை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, அப்ப நல்லது மேடம். அந்த சந்தானலட்சுமி கோவில் பூஜைய இவங்க ரெண்டு பேரும் தான் தடுக்க முயற்சி பண்ணாங்க, முடியாம போயிடுச்சு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அங்க எதுவும் நடக்கல மேடம், ஆனா இங்க எல்லாமே நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி மேடம். எனக்கு 72 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. இவங்க செய்ய முடியாத நானும் என் ஆளுங்களும் செஞ்சு காட்டுறோம். குட். இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆளுங்க தான் எனக்கு தேவை. இதுல பேசின அமௌண்ட் இருக்கு. இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான். சொன்ன வேலையை நீங்க கச்சிதமா முடிச்சீங்கன்னா கரன்சிலேயே உங்களை குளிப்பாட்டுறேன். நாளை காலையில வேலையை ஆரம்பிச்சிடும் மேடம். ரிசல்ட்ட பார்த்துட்டு அடுத்ததை பிளான் பண்ணிக்கலாம். என் போனுக்கு தயாரா இருங்க, நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம் சரவணன். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு லேக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ சந்திராக்கு ரொம்ப நெருக்கம். ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி. ஆனா என் பொண்ணு லேக்கா ஒரு முட்டாள், பாசத்துக்கு கட்டுப்பட்டவ. சந்திராக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பா. நீங்க இந்த விஷயத்துல சந்திராவுக்கு மட்டும்தான் டார்கெட் பண்ணணும். அவ கூட இருக்கிற என் பொண்ணு லேக்கா மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. பி கேர்ஃபுல். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் மேடம். நாளைக்கு உங்க ரெண்டு பேரோட உதவியும் தேவைப்படும். போன்ல கான்டாக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அவங்க நம்பர் மட்டும் அனுப்பிடுங்க. ஆக்சுவலி நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட பிளான் என்ன மேடம்? புலிகிட்ட எப்படி வேட்டையாடுவோன்னு கேட்க கூடாது. அதை அடிச்சு நொறுக்கறதையும் கடிச்சு குதறதையும் பார்த்துதான் அதோட பவரை தெரிஞ்சுக்கணும். இந்த புலி அடிக்கும், பாக்குறவங்களுக்கு கிளி பிடிக்கும். வர மேடம். வசுந்தராமா, இந்த ஆளை எங்க இருந்து பிடிச்சீங்க? ஆளை பார்க்க என்னமோ சாது மாதிரி இருக்கான், ஆனா அவன் பேச்செல்லாம் சாத்தா மாதிரியில இருக்கு. இந்த ஆளு சந்திராவை என்ன பண்ண போறான்னு தெரியல, ஆனா அவன் பண்ண போற காரியம் ரொம்ப பயங்கரமா இருக்க போதுன்னு அவன் பேசுறதுலயே தெரியுது. இதோட சந்திரா கதை முடிஞ்சது. இல்ல, இனிமே அவ படக்கூடாத கஷ்டத்தை பட்டு ஏண்டா பிறந்தோ, ஏண்டா அந்த குழந்தைய சுமந்தோ, ஏண்டா இந்த வசுந்தரவை பகச்சுக்கிட்டோன்னு கத்தி கதறி மனசு பாதிக்கப்பட்டுதான் அலைய போறா. சொல்ல போனா சந்திராவ பழிக்கு பழி வாங்க போற கதையே இனிமேதான் ஆரம்பம். என்ன நடக்க போகுது, அவ எப்படி மனசு பாதிக்கப்பட்டு சைக்கோவா மாற போறான்னு நான் சொல்ல மாட்டேன்.
நீங்களே போக போக பாருங்க. உக்கரலமா? ஓகே. இந்த இத சாப்பிடு. எனக்கு வேணாம். சந்திர வேணாமா? அங்க பாரு. எங்க? இந்தாட சொல்லோம். வேணாம். அப்பா தரல கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேணாம். வேணாம். ஏன் புஜ்ஜிக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அப்பா வாங்கி தரேன். ஐஸ்கிரீம். சாக்லேட் ஐஸ்கிரீம்ல சாப்பிட கூடாது செல்லம். பல்ல சுத்த ஏடும்ல பாப்பாக்கு. ஏன் குழந்தை பயமுறுத்துற? அப்பா நான் வாங்கி தர சாக்லேட். ஓகே, அப்பா கூட முத்தம் கொடு. ஏன் புஜ்ஜி குட்டி. அம்மாக்கு இப்படிதான் லஞ்ச ஆரம்பிக்குதா? பாத்தியா, பெண் குழந்தை அப்பாவுக்கு முத்தம் கொடுக்குது, அம்மாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. அதனாலதான் நமக்கு முதல்ல பெண் குழந்தை வேணும்னு சொல்றேன். அதனாலதான் நானும் பெண் குழந்தை வேண்டான்னு சொல்றேன். ஆம்பளை பையனா இருந்தா அம்மாவுக்கு தான் முதல்ல முத்தம் கொடுப்பான். அதனால நமக்கு பயன்தான். எப்படி பயன்தான் அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்ற? நான் மனசுல அதிகமா நினைக்கிற ஆசைதான் கண்டிப்பா நிறைவேறுமா. இது பெண் குழந்தை தான், 10,000 பெட்டு. பாவம், 10,000 ரூபாய் ஓசியில கிடைச்சா யார் வேணாலும் சொல்லுவா. நானும் பெட்டுக்கு ரெடிப்பா. சாக்லேட் எதுமா? பாப்பாக்கு தான் பொம்மை இருக்குல்ல. நிறைவேறிடுச்சு. Thank you. குட்டி இந்தாங்க. Thank you. போலாமா? நாங்க வரோம். வாமா. சந்திரா, இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல? பொன் குழந்தைய பெத்து ஆம்பளை ட்ரெஸ் போட்டா நீயும் ஹாப்பி நானும் ஹாப்பி. இந்த டாபிக் விடுங்க. எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான். சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். இமயமலை போய் கடும் தவம் செய்த சாமியார் முக்காலும் உணர்ந்தவ. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. நீ கர்ப்பமா இருக்க அப்படிதானே? உன் குழந்தை செத்துதான் பிறக்கும். என்ன சொல்றீங்க? ஏன் தவ வலிமையால உனக்குள்ள ஊடுருவி உன்னோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் துல்லியமா பார்த்துட்டேன். உன் கடந்த காலம் சந்தோஷமா இருந்திருக்கும், ஆனா எதிர்காலம் ரொம்ப கஷ்டமா சவாலா நரகத்தை விட மோசமா இருக்கும். உனக்கு பிறக்க போற குழந்தை அது உயிரோட பிறக்காது, செத்துதான் பிறக்கும். இது விதி. அம்மா, ஒரு பொண்ணு கிட்ட, அதுவும் ஒரு கர்ப்பிணி பொண்ணு கிட்ட, நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி கண்டபடி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? சாமியாரா இருந்தாலும் இப்படியா பேசுவீங்க? உண்மை மனுஷ பிறவிங்களுக்கு கசக்கும், ஞானிகளுக்கு அதுதான் இனிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.